இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு கையளவு பூண்டுப்பல் நாலு புளி ஒரு சிறிய கோழி அளவு வரமிளகாய் ஆறு கருவேப்பிலை ஒரு கொத்து உப்பு தேவையான அளவு தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது கருவேப்பிலை சிறிதளவு கடுகு உளுந்து சிறிதளவு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை தவிர அதாவது பூண்டு புளி வரமிளகாய் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு இதில் மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு உளுந்து போட்டு கடுகு உளுந்து பொறிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து ஒரு லை ப்ரௌன் கலர் வர்றது வரை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த தாளிப்பை எடுத்து அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுவையான பொட்டுக்கடலை சேர்க்காத தேங்காய் சட்னி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்